பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் பிக் பாஸை பொறுத்தளவில் ஒரு ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரெண்டு வாரங்களில் பிரியங்காவை ரொம்பவே கெட்டவங்களா காட்டினாங்க, மறுபடி நல்லவங்களா காட்டுறாங்க. அதே மாதிரி தாமரையை ஒரு ரெண்டு நாள் நல்லவங்களா காட்டினா, மறுபடி அஞ்சு நாள் கெட்டவங்களா, சவுண்டா பேசுறவங்களா, கத்துறவங்களா காட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது மக்கள் மனசுல இது ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா அதை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு ஒரு போட்டோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த போட்டோவை பொறுத்தளவுல மெயினா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமினேஷன் லிஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல எலிமினேஷன் அப்படிங்கறது ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். ஆனா வெள்ளிக்கிழமையே நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். ஆனா இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவுல இந்த வாரம் யாரு வெளியே போவாங்க, அடுத்த வாரம் யாரு வெளியே போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே தெளிவாவே இருக்கு. அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்தளவுல நம்மளோட அபிநய் தான் வெளியே போறாரு. அடுத்ததா 42வது நாள் எவிக்ஷனை பொறுத்தளவுல நம்மளோட இசைவாணி வெளியே போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வின்னரும் ரன்னர் அப்பையும் கொடுத்திருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின்னரை பொறுத்தளவுல ராஜுன்னு சொல்லியிருக்காங்க. ரன்னர் அப்ப வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரியங்காவை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஸ்கிரிப்டட் தானா, இதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி தான் விளையாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சின்ன பொண்ணோட எவிக்ஷனை நம்ம வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருப்போம். அந்த செய்தியுமே இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தது அப்படிங்கறதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த லிஸ்ட் உண்மையா இருக்குமா, இந்த சீசனோட வின்னர் ராஜு தானா, அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அபிநய் தான் வெளியே போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி இந்த போட்டோல பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே எவிக்டட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷனை மட்டும்தான் டேட் போட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா வின்னரும் ரன்னர் அப்பும் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கறத உறுதியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த போட்டோ தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி இந்த வெப்சைட்ல வர்றது கரெக்டா நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் அபிநய் வெளியே போறாரு, அடுத்த வாரம் நம்மளோட இசைவாணி வெளியே போறாங்க அப்படிங்கறது தான் இந்த போட்டோல இருந்து தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் இந்த வாரம் நாமினேஷன்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கறதே தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் அபிநய் தான் வெளியே போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் டீம் பொறுத்தளவுல இது ஸ்கிரிப்டடா தான் கொண்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபைனலிஸ்டா வர்றது நம்மளோட ராஜு, பிரியங்கா, பாவனி, இந்த மூணு பேரும் தான். இதை பார்க்கும்போது விஜய் டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கிறவங்க தான் இந்த மூணு பேருமே. அப்படி இருக்கும்போது இவங்க மூணு பேரையும் ஹைலைட் பண்ணி கொண்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. உண்மை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜுவை பொறுத்தளவுல அவரோட கேரக்டருக்கு அவர் ஃபைனலுக்கு போவாரு, அது ஓகே தான். இருந்தாலும் பாவனி எப்படி ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. பாவனியை பொறுத்தளவுல நம்ம எபிசோட் ஃபுல்லாவே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் அழுது சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாங்களோ அவங்கள பத்தி மறுபடியும் பின்னாடி போய் பேசுவாங்க. மறுபடியும் சொல்லுவாங்க, நான் பின்னாடிலாம் பேச மாட்டேன், நான் எதா இருந்தாலும் டைரக்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வார எபிசோட பொறுத்தளவுல தாமரை காயினை திருட போறேன் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க, அதுக்காக எவ்வளவு பொய்கள் சொன்னாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பாவனி ஃபைனல் வர போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறது நம்மளோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுல எலிமினேஷன் லிஸ்ட்லாம் அவங்க கொடுக்கறது கரெக்டா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபைனல் லிஸ்டையும் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஃபுல் சீசனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ரெண்டு வார எலிமினேஷன் பார்த்தாலே இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்கிரிப்டடா, இந்த வெப்சைட்ல வர மாதிரி தான் நடக்க போதா அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல இந்த போட்டோல கொடுத்திருக்கிற லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அபிநய் தான் வெளியே போவாரா, அடுத்த வாரம் இசைவாணி தான் வெளியே போவாங்களா, அதே மாதிரி வின்னரா நம்மளோட ராஜு தான் வருவாரா, ரன்னர் அப்பா பிரியங்கா தான் வருவாங்களா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.